வணக்கம், நான் பொற்கொடி சித்திரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாதுளை சாதம். மாதுளை சாதம் தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அவல், மாப்பிளை சம்பா அவல் 1/2 கிலோ, மாதுளம் பழம் 2, பேரிச்சம்பழம் 50 கிராம், பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் சேர்ந்தது 25 கிராம், ஏலக்காய் 4, நாட்டு சர்க்கரை 1/2 கிலோ. மாப்பிளை சம்பா அவலை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். புழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் மாதுளம்பழம் பொறுத்த வரைக்கும் உதிர்த்து அதை தோல் எடுக்கும்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லோ கலரில் இருக்கக்கூடிய சதையும் சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம். ஏன்னா அது மருத்துவ குணம் நிறைந்தது, அதனால் அதையும் சேர்த்து தான் அதில் நம்ம இது பயன்படுத்துகிறோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதோட பேரிச்சம்பழ பொடி, பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே பொடி செஞ்சு அதில் போட்டுக்கும், ஏலக்காய் பொடி, அதோட நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவல் 1 முடி, இது எல்லாத்தையுமே கலந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்து எடுத்துக்கும்போது சுவையான மாதுளை சாதம் ரெடி. நன்றி, வணக்கம்.